நான் ஆஸ்லோ வந்து பிரதி முதல்வர், முதல்வர் இதில் இருப்பார், டைரக்டர் அங்கே இருப்பார், நான் இதில் இருக்கிறேன். மீட்டிங் மாதத்தில் ஒருக்கா நடக்கும், அப்போ லீட் பண்ணணும் மீட்டிங்கை. இப்போ முதல்வர் உதாரணத்துக்கு ஸ்பீச் கொடுக்குறேன் அளவுக்கு பேர் அலுவல் என்றால் நான் மீட்டிங்கை லீட் பண்ணணும். மாநகர சபை மீட்டிங் மாதத்தில் ஒருக்கா தான் நடக்கிறது, அப்போ அதை லீட் பண்ணணும். ஆனால் அதுக்கு அதை விட வந்து நான் ஹெல்த் சுசா குமிச்சியில் இருக்கிறேன். அது சம்மந்தமாக இங்கே வந்து கலைக்கிறதுக்கு நிறைய பேர் வருவேனா? கோமேம், ஹாய். நான் இந்த உப மேயராக வந்ததுக்கு முக்கிய காரணம் நினைக்கிறேன் என்ற பங்களிப்பு இந்த எலெக்ஷன் நடக்கல, அந்த வாதாடின விதங்கள், போன இடங்கள், செய்த கம்பெனியர், மற்றாக்களோட சேர்ந்து செஞ்ச விஷயங்கள், அது ஒரு மொத்த காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஓ, இதான் வெரி பாசிட்டிவ் ஸ்டார்ட்டா. நான் அரசியல் தொடக்கத்தில் வர முதல் நான் தமிழ் இளைஞர் அமைப்பில் இருந்தேன். நான் அங்கே 2-3 வருஷம் இருந்த பிறகு நான் பாஸ்கர் மாமா பாலசிங்கம் யோகராஜ் அவரை சந்திச்சினான். அப்போ அவர் ஒரு தொழிலாளர் கட்சி அரசியல்வாதியாக இருந்தார். அப்போ எனக்கும் எப்படி அவர் என்ன நிஷாரி ஆக்கினார். ஸோ அந்த வகையில் தான் நான் பொலிட்டிக்ஸுக்குள்ள இறங்கினேன்னு சொல்லலாம். எல்லோரும் அந்த எல்லாம் ஓர்பேகல்ஸா? ஸோ அடுத்த பதவிக்காக ஒரு தரம் பொலிட்டிக்ஸில் இறங்கக்கூடாது. அப்படி இறங்கினால் கஷ்டம் வந்தால் அதை நாங்கள் சமாளிக்க மாட்டோம். காரணம், பதவி தான் கண்ணில் இருக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கணும். எங்களை விட தேசமாக சுஷ்லீத்திரி சம்பந்த அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கணும். அதான் முக்கிய காரணம் பொலிட்டிக்ஸில் நல்லா செய்கிறதென்றால் நாங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம்ன்ற கேள்வியை கேட்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி பொலிட்டிக்ஸும் அமைக்கணும். எனக்கு இப்படி ஒரு பெரிய பதவி கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் வந்து தேர் ஹார்ட் ஆர் பேட் என்றால், நிறைய பேர் எனக்கு மியூலேத்தர் தந்திருக்கிறேன். அம்மா அப்பா, பாஸ்கர் மாமா, சிவதாஸ் மாஸ்டர், ராய்முனி ஹன்சன், நிறைய விதத்தில் அவங்க எனக்கு பங்களிச்சிருக்கிறேன். ஆனால் தி சீவனும் சிஸ்ட் வந்து விமோ யோப ஹார்ட். ஸோ யா விர்க்லி ஒப்ப ஹார்ட் பொறுக்கும் தீத்தியா ஆர் வெல்டி சொல்லாது.